ನಾಡಗೀತೆ ಹಾಗೆ ಬರುತ್ತೇನಪ್ಪ. ಯಾರು ಹಾಡ್ತೀರಾ ನಾಡಗೀತೆ? ಹಾಡೋರು ಯಾರಿದ್ದೀರಾ? ಯಾರಿದ್ದೀರಾ ಹೆಣ್ಮಕ್ಕಳು? கர்நாடகாவில் மே 10 சட்டசபை தேர்தல் நடக்கிறது. இதையொட்டி பாஜக, காங்கிரஸ், ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன. சிவமோகா நகரில் பாஜக சார்பில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடந்தது. தமிழர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் நடந்த கூட்டத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, முன்னாள் அமைச்சர் ஈஸ்வரப்பா ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழர்கள் பெரும்பான்மையாக கலந்து கொண்டதால் துவக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் இசைக்கப்பட்டது. அனைவரும் எழுந்து நின்ற நிலையில் முன்னாள் அமைச்சர் ஈஸ்வரப்பா வேறு மொழி பாடல் என்பதை உணர்ந்து உடனடியாக பாடலை நிறுத்தச் சொன்னார். கன்னட நாட்டு கீதம் போடும்படி அறிவுறுத்தினார். இதனால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவத்திற்கு தமிழ் ஆர்வலர்கள் வருத்தமும் கண்டனமும் தெரிவித்துள்ளனர். ನಾಡಗೀತೆ ಹಾಗೆ ಬರುತ್ತೇನಪ್ಪ. ಯಾರು ಹಾಡ್ತೀರಾ ನಾಡಗೀತೆ? ಹಾಡೋರು ಯಾರಿದ್ದೀರಾ? ಯಾರಿದ್ದೀರಾ ಹೆಣ್ಮಕ್ಳು? ನಾಡಗೀತೆ ಹಾಡೋರು ಯಾರಿದ್ರು ಬನ್ನಿ ಹಾಕಿ ಮತ್ತೆ ಏನೋ ಹಾಕ್ತೀನಿ.